வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அட் ஹோம்ன்ற ஷாப்க்கு வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நில்கமல்ன்ற ஒரு பெரிய பிராண்டோட ஃபர்னிச்சரோட அவுட்லெட் தான் இது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்து இங்கே வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இருக்கும். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ் தவிர மற்ற டைனிங் செட்டப் பெட்ரூம் செட்டப் மெயினாக எக்ஸ்பெஷலாக மெயினாக சொல்ல வந்ததே என்னென்னா இப்போ ஒரு பெட்ரூமில் என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி எப்படி இருக்குமோ அது அப்படியே வந்து அவங்க பெயிண்டிங்கில் கூட அப்படியே வச்சுருப்பாங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். நான் வந்து மாதத்தில் ஒரு வாட்டியாவது கண்டிப்பாக நாங்கள் போய் பார்த்துருவோம், சும்மாவது போய் சுற்றி பார்ப்போம். ஏன்னா வந்து அங்கே அவ்வளோ வந்து பார்க்கும் போதே வாங்கணும்னு தோணும். ஒன்று இன்னொன்று வந்து அது டெக்கரேட் வந்து அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு ஒரு கிளாக்காக இருக்கட்டும், ஒரு பெயிண்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஒரு பெட்ரூமோட மாடலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடி அவ்வளோ அழகாக வச்சுருப்பாங்க. இந்த ஷாப் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிண்டியில் இருந்து அசோக் பில்லர் போகிற ரூட்டில் வந்து ஈக்காடுத்தங்கலில் இருக்குது. இதோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக கேண்டில்ஸ் அது எல்லாமே வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம மேலே போகலாம் வாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சாமி செல்லை, கிச்சன் ஐட்டம்ஸ், அப்புறம் கேண்டில்ஸு, அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. வீட்டில் அந்த ஃப்ளவர் பாட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கூட இருந்தது. நான் சொன்னேன் இல்லையா, சோஃபா செட்ஸு அப்படியே செட்டாகவே வச்சுருப்பாங்க. ரொம்ப கிளாஸியாக இருக்கும், லுக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பார்க்க என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எங்களால் வீடியோ எடுக்க முடியும், முடிஞ்ச வரைக்கும் ஜூமில் பண்ணி நாங்கள் ரேட்டு எடுத்திருக்கோம். அவங்க வீடியோ எடுக்க வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணவே இல்லை, தெரியாமல் திருட்டுதனமாக எடுத்தோம். உங்களுக்கு காட்டணுன்றதுக்காகவே நாங்கள் மெயினாக எடுத்தோம். ஒரு பெட்ரூம் செட்டப் பார்த்தீங்களா, அழகாக அந்த பெயிண்ட்லேருந்து அதோட இதுவும் அப்படியே பண்ணியிருக்காங்க. அந்த பெட்ஷீட்க்கு ஏற்ற மாதிரி அங்கே ஸ்டாண்டில் வந்து அழகாக அந்த செலெல்லாம் அழகழகாக வச்சுருக்காங்க. அப்படி நம்ம இதே செட்டப் வந்து நம்ம வீட்டில் கூட நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரேட் தான், பட் இருந்தாலும் சூப்பராக இருக்கும் நிஜமாகவே. அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா காட்ஸ் ஐட்டம்லாம் இருக்கும், காட் நம்ம போத்திக்கிற அந்த பெட்ஷீட்ஸு, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பெட்ஷீட்ஸு ஹோட்டலில் பார்க்குற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு வித்தியாசமான அந்த சோஃபா கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ், அந்த ஃபோர் சீட் சோஃபாவாக இருக்கட்டும், இல்லை சிங்கிள் சீட் கேட்டால் கூட நமக்கு கொடுப்பாங்க, பட் ரேட் தான் அது. டேபிள் தனி அங்கேயே கொடுத்துருப்பாங்க, டேபிளுக்கு தனி. அதெல்லாம் இந்த பெயிண்ட் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பெயிண்ட் நேம் என்ன பார்த்தீங்கன்னா அக்ரலிக் பெயிண்ட்னு சொன்னாங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது நிஜமாகவே. அது அதோடய ப்ரைஸ் கூட நாங்கள் எடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் ஜூமில். இது டைனிங் செட்டு, இது அங்கேயே கொடுத்துருமா, சிங்கிள் சேர் அந்த மாதிரி. நான் சொன்ன அந்த பெட்ரூம் செட்டப் வந்து ஒன்று ஒன்றா நிறைய செட்டப் இருந்தது. இது காட் ஐட்டம், புத்த செல்லை, சோஃபாஸ், ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான சோஃபாஸ் இருந்துச்சு நிறைய. அதில் சேர், கம்ப்யூட்டர் டேபிள்ஸ், சேரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட் ஃபுல்லாக காட் ஐட்டம்ஸ் இருக்குது, நிறைய காட் ஐட்டம், பை த்ரூ பை த்ரீ அந்த மாதிரி கலர், அந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் நிறைய இருந்தது. செட்டப் பார்த்திங்களா க்யூட்டாக இருக்குல்ல, அது டைனிங் செட்டப்பு, சிங்கிள் டபுள் அந்த மாதிரி என்னென்ன தேவையோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, கேட்டால் நமக்கு தருவாங்க. இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிஜமாக ரொம்ப அழகாக இருந்தது, எனக்கு அங்கே ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஹோம் டெக்கர் நம்ம வீட்டில் அழகாக டெக்கரேட் பண்ணி வைக்கணும்னா அந்த மாதிரி சாமி செலெல்லாம் ரொம்ப க்யூட்டாகவே இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாருக்கும் ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்ணணும், லவ்வர் கிஃப்ட் பண்ணால் கூட நம்ம கிஃப்ட் பண்ணலாம், அவ்வளோ அழகாக இருந்தது. இது நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, கண்ணாடியிலேயோ இல்லை இந்த மாதிரி கல் இல்லை அந்த மாதிரி. இது லேம்ப், நைட் லேம்ப்ஸ் அந்த மாதிரி. இதனால் ப்ரைஸை வந்து காட்ட முடியல, ஏன்னா அவங்க பின்னாடியே இருந்தனால வந்து பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணி எடுக்கும்போது ஜஸ்ட் ஃபோட்டோ மாதிரி நான் கிளிக் பண்ணி எடுத்திருந்தேன். இதெல்லாம் ஐயோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்து, ஒரு பார்க் மாதிரி, இது பார்க்க மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ அழகாக செட் பண்ணி அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. என்னை வீடியோ எடுக்க விட்டுருந்தாங்கன்னா நான் வந்து ரொம்ப அழகாக உங்களுக்கு எடுத்து நான் காட்டியிருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து சோஃபா இல்லை வீட்டுக்கு தேவையான ஏதாவது ஒரு திங்ஸ் வந்து வாங்கணும்னு நினச்சிங்க, டைனிங் டேபிள் அந்த மாதிரி ஏதாவது வீட்டுக்கு தேவையான கிச்சன் ஐட்டம்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி போய் அங்கே விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எங்கன்னா போய் வாங்கலாம். ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு எடுத்துக்காட்ட அலோவ் பண்ணாங்கன்னா வீடியோவுக்கு நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து நான் சூப்பராக காட்டுறேன், கண்டிப்பாக போய் நீங்களும் விசிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.